உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பொருள் தேடும் உலகின் அருள் தேடும் மனிதர்களாக வாழ இன்றைய வாசகங்கள் அடைப்பு விடுக்கின்றன. பொன்னோ பொருளோ செல்வமோ பணமோ ஏன் மனித அறிவோ கூட தராத அமைதி இன்ப மகிழ்ச்சியை இறைவன் தனது மகன் வழியாக நம்மை தேடி வந்து அருளுகின்றார். நாம் கடவுளை தேடி அலையவில்லை, மாறாக அவரே நம்மை தேடி வந்தார். ஆகவே அவரின் அன்பு நிலை அற்றவற்றின் மீது உள்ள ஆர்வம் ஆசை நம்மை தேடி வந்த இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்றது. எனவே பிரதிபலன் பாராமல் நாமும் அவர் பெயரால் துன்புற்றோமானால் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொண்டு அவரோடு இணைந்து உழைக்க வரம் வேண்டி தொடரும் பலியில் இறைவேண்டல் செய்வோம். மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையசூலே, பிரியமான உறவுகளே, இறைவன் மிகுந்த நல்லவராக இருக்கிறார், மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எங்களை மீண்டும் மீண்டும் அளவு கடந்த தன்னுடைய அன்பின் கரங்களுக்குள்ளே பாதுகாத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இன்று நாங்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வது இறைவனுடைய கருணையின் உச்சம். என்றும் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் எங்கள் மீது தன்னுடைய இரக்கத்தை குறைத்து கொள்ளவே இல்லை, இன்னமும் எங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இறைவனின் வார்த்தைகள், நீங்கள் உலகியல் செல்வங்களையும் உலகியல் பொருட்களையும் உலகியல் பலங்களையும் அல்ல, நீங்கள் என்னை எல்லாமாய் கொண்டிருந்தால்
வாழ்வின் வெற்றிகரமான பயணங்களை நிறைவு செய்வீர்கள். அந்த பயணங்களிலே இறைவனுடைய உன்னதமான கரத்தின் வல்லமை கூட இருக்கும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மானிட ஆற்றல்களையும் சக்திகளையும் நம்பி தோற்று போன எங்களுடைய வாழ்வியல் பழைய போக்குகளை விட்டு எல்லாமே இறைவா நீர்தான் எனக்கு பலம், நீர்தான் எனக்கு சக்தி, நீர்தான் எனக்கு எல்லாம் என்கிற பணிவோடு, என்கிற வாழ்வின் துணிவோடு வாழ்வுக்குள்ளே நடந்து போக எம்மையும் எம் குடும்பங்களையும் உடைய வாழ்வையும் வாழ்வின் எல்லா நிலைகளையும் உடைய கனவுகளையும் இறைவனுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து இந்த தூய பலியை நாங்கள் உருக்கமாக கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் ஒரு தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். செயலாலும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Yeah.
ஜெபமாக இறைவா வழி தவறி நடப்போர் நன்னறிக்கை திரும்பிவர் அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவியார் நொன்றி பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 12 தொடக்கம் 15 ஈராக. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமர்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு, ஜூதாவின் நாட்டிற்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமர்சியாவை பார்த்து கூறினான், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன், ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். 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 ஆண்டவர் ஆமுறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றி மிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது பேரன்பு உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணின் நின்று உழைத்தலும், வெண்ணின் நின்று வீதி நிலை தோங்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தெரிந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 3-14 நிறைவு பெற. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம் அருள்வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம்.
அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின்படி திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்கு முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வார்த்தைகள் 7 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் பார வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள்.
உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். கிரேசுலே பிரியமானவர்களே, கன காலத்துக்கு பிறகு கோயில் பக்கம் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் இந்த கேமராவை பார்த்து புத்தி சொல்லி, கேமராவுக்களுக்கு புத்தி சொல்லி, கேமரா தெரிஞ்சிச்சோ இல்லையோ, இன்றைக்கு தான் முதல் முதல் ஆக்களை பார்த்து கனகாலத்துக்கு பிறகு திருப்பலி பிரசங்கம் ஒரு பதட்டமாக கூட இது முதல் பூசை வைக்கிற மாதிரி உணர்வு வருது. திருப்பம் முதல்ல இருந்து இந்த பயணத்திற்கு புறப்படுகிற பொழுது பொதுவாக நாங்கள் பயணப்பைகளைத்தான் ஆயத்தப்படுத்துவோம். பயணத்திற்கு பை தேவை, உணவு எடுத்து வைப்போம், சாப்பாடு எடுத்து வைப்போம், உடுப்பர் எடுத்து வைப்போம், பேக் ரெடி பண்ணுறா முதலாவது வீர. ஆனால் ஆண்டவர் இயேசு பயணத்துக்கு வலிக்கிற பொழுது ஒன்றும் எடுத்து கொண்டு வா, வெறுங்கையோடு போங்கோ என்று சொல்வது விசித்திரமாக இருக்கிறது, விளங்கி கொள்ள முடியாத இருக்கிறது. இது என்ன வித்தியாசமான போதனையாக இருக்கிறதே, இதை எப்படி புரிந்து கொள்வது என்கிற சிக்கல் இருக்கிறது. அது உண்மை யதார்த்தம் உங்களுக்கு விளங்குதா? ஏன் பயணத்துக்கு வலிக்கிற பொழுது ஒன்றும் எடுத்து கொண்டு போகாமல் வெறுங்கையோடு போங்கோ? முதலாவது விஷயம், முதலாவது நான் பொதுவாக மானிடவியல் பார்வையில், மனித பார்வையிலே, சாதாரணமான மானிடவியல் பார்வையிலே எதற்காக வென்று சும்மா நான் சிந்தித்தளவில் இது இப்படி இருக்கலாம். ஒருவேளை பொதுவாக நான் சில தினங்களுக்கு முன்பு எனக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போனான், சொந்தக்காரருடைய வீட்டுக்கு போனேன், மோட்டர் சைக்கிளில் தான் போனான். போய் அங்கேருந்து கதைச்சி சிரித்து பம்பல் அடித்து பல்லு காட்டி போட்டு வெளிக்கிடைகளில் அவையில் எனக்கு அந்த நான் பேக் ஒன்றும் கொண்டு போகல, பேக் கொண்டு போகல, அந்த 10 ரூபா பேக் இருக்குது தானே, 10 ரூபா பேக் கவிழா வைக்கணும்னு சொல்லுவோம், அந்த பேக்குகளை ஒரு 15 மாம்பழத்தை வச்சு தந்தை என கொண்டு போவோங்க ஃபாதர்னு. நான் வீணாம் வீணாமன்ட்டு அடம் பிடிச்சி மாம்பழம் நல்ல வாசம் மூக்க துளைக்குது சரிதான், ஆனால் நான் வீணாமன்ட்டு சொன்னேன், தயவுசெய்து வீணாம் வீணாமன். ஏன் நீங்கள் வீணாமன்றீங்க? இல்லை எனக்கு கொண்டு போயிடாது, போட்டு சைக்கிளை கொழுகி கொண்டு ஓடிடாது, நான் பேக்கும் கொண்டு இல்லை, வீணாமன்ட்டு கடைசி மட்டும் வீணாமன் சொல்லி மாம்பழத்தை வச்சு குரணைக்காதீங்க, நான் பிறகு வந்து வெட்டி சாப்பிட்றேன், ஆனால் இப்போ எனக்கு தந்து விடாதீங்க உண்டு. ஏன் நான் அந்த மாம்பழம் எனக்கு விருப்பம், ஏன் ஆனால் விட்டுட்டு வந்து நான் என்றால் எனக்கு விருப்பம், ஏன்னா இந்த மாம்பழத்தை அந்த 10 ரூபா பேக்கில் போட்டு அந்த மூட்டை சைக்கிள் இது கரியில் அந்த கைப்பிடியில் கொழுவிட்டேன் என்றால் ஓடி வர நேரம் எல்லாம் அது வந்து மாம்பழம் அங்கே போகும், இஞ்சி அடிபடும், இஞ்ச வந்திருக்கும், பேக் அறந்து விடும். இப்போ கணக்கு பிரச்சனை இருக்குது, நான் மோட்டர் சைக்கிள் ரோட்டை பார்க்குறதா, இந்த மாம்பழத்தை திரும்பி திரும்பி பார்க்குறதா, நம்ம காலம் முழுக்க அந்த மாம்பழம் அடிபடுதா, மாம்பழம் முழுதா, பேக்கிறதான்னு பார்த்து பார்த்து எந்த மரத்தோடு அடிபட்டு நாம்பழம் நடக்கிறோம், தெரியாது. முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னென்றால் இந்த காலம் முழுக்க இந்த மாம்பழத்தையே நான் பார்த்து கொண்டு தெரிஞ்சுனா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. எனக்கு முதலாவது பயணங்கள் நல்லா பிடிக்கும், பயணம் செய்யணும்னு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அது மோட்டர் சைக்கிளில் சும்மா சீறி கொண்டு போகிறோண்டா, அந்த மோட்டர் சைக்கிள் சீறி கொண்டு போய்க்குள்ள அந்த உடுப்பு கடை 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 அடிக்கும் தானே, அதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்க நல்லா இருப்பேன், அப்படி போய் போய் ஓடிக்கொண்டு இருப்பேன். அதை விட இன்னொரு விஷயம், மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு வரைக்குள்ள இந்த வாய் பார்க்குற விஷயம் இருக்குது தானே, இந்த பக்கம் பார்க்குறேன், அந்த நான் கடந்து வந்தது நிறைய வயல்கள் இருந்தது, அந்த வயல்களை ரசிக்க விரும்பினேன், அந்த வயல்களை பார்த்து கொண்டு வருவேன், அதில் மாடுகள் மெஞ்சு கொண்டிருக்கும், வெள்ளை வெள்ளை கொக்குகள்லாம் அப்படி நிறைஞ்சு போயிருக்கும், அதை ரசிக்கணும். அங்கே மரங்கள் நான் ஓடிக்கொண்டு வைக்க மரங்கள் என்ன எனக்கு எதிர்த்து ரசி ஓடிக்கொண்டிருக்கும் மரங்கள் அதை பார்க்க பிடிக்கும். இப்படி அந்த அழகழகான வாகனங்கள் மனிதர்கள் எல்லாம் கடந்து கொண்டு போவாங்க, இந்த வடிவான எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு ஒரு அனுபவம், பயணம் என்றது அவ்வளவு விருப்பான விஷயம். இந்த ஒரு 4 மாம்பழத்தை இந்த வயக்கில் வச்சு போட்டு இவ்வளோ விஷயத்தை முழக்க நான் தயாராகவே இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த வாழ்வின் ஒரு அனுபவத்தை நான் இழந்து போக நான் தயாராகவே இல்லை. அதற்காக சொன்னேன், தயவு செய்து கும்பிட்டு இருக்கிற மாம்பழம் கிடக்கட்டும், வந்து சாப்பிட்றேன், நான் இப்போ எனக்கு வேணாம். ஏனென்றால் நான் ஒரு வாழ்வின் அழகான அனுபவம் என்று இழந்து போவதற்கு தயாராக இல்லை. வாழ்வு என்பது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ரசித்து 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 மனசுக்கு பிடிச்சது போல வாழ வேணும். நான் எனக்கு இந்த பொருட்கள் அந்த விஷயம் இந்த விஷயம் நான் தூக்கி தூக்கி எல்லாத்தையும் பேக்கில் போட்டு சேர்த்து போட்டு
காலம் முழுக்க இந்த பேக்குகளை பார்த்து இந்த பேக்குகளை பாதுகாக்கிறதுல மாம்பழம் அழுகி போவா, மாம்பழம் அடிபட்டு பழுதாக போகாமல், மாம்பழம் கண்டி போகாமல் பார்க்கறது இந்த வாழ்க்கை போச்சுன்னு சொன்னால், என்னை சுற்றி இருக்க இந்த அழகான உலகத்தினுடைய வடிவுகளை ரசிக்காமல் நான் வாழ்வினுடைய ரகசியத்தை இழந்து போவேன் என்பது உண்மை. நாங்கள் பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்த்து கொண்டு அதுகளே காலம் முழுக்க பாதுகாத்து அதிலேயே கவலைப்பட்டு கொண்டு அதிலேயே கண்ணீர் வடித்து கொண்டு அது காணா இது காணா இன்னும் வாங்கி சேர்த்து கொண்டு அது உடைஞ்சிட்டு இது சுழஞ்சிட்டு அவன் களை உடைச்சிட்டு அங்கே உடைஞ்சிட்டு அதை பற்றி அதுக்கு நான் தயாராகவே இல்லை. வாழ்வினுடைய ரகசியத்தையே சொல்லி தருகிறார். இந்த சோக்ரடிஸ் என்கிற மனுஷன் இருந்த ஒரு ஞானி, அந்த மனுஷன் அடிக்கடி கடைக்கு போவோம். இந்த கடைக்கு போனால் என்ன செய்ய முடியும், காலமேல இருந்து பின்னேற மட்டும் அந்த கடை தெருவெல்லாம் எல்லா சாமானையும் கீழே இருந்து மேலே மட்டும் முழுக்க பார்த்து கொண்டு தெரியும். அந்த பின்னேற கையில் கடைக்காரங்கள் சரியான கோபம் வந்துடும், ஐயா வந்த சாமானை வாங்கி கொண்டு போய்யா, சும்மா ஒரே இதில் வந்து என்ன வாங்க போகிறோம், வந்து காலமேலேருந்து 4 மணி 5 மணி சும்மா திரியுறீர்கள், ஒற்று சாமான் வாங்கினது என்னத்துக்கு இதில் வளர்ந்து திரியுறீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு ரெண்டு கட்டவள அவசியம் இல்லை தம்பி, நான் சாமான் வாங்க வரையில் அப்போ ஏன் வந்த நீங்கள் ரெண்டு கட்டவொழுது. அவர் சொன்னேரான், தம்பி நான் இவ்வளவு சாமான்கள் பொருட்கள் இருக்கு இந்த கடையில், இவ்வளவு பொருட்கள் இருக்கிற நானால் இவ்வளவு பொருட்களும் இல்லாமல் என்னால் மனநிறைவோடு சந்தோஷமாக இருக்க முடிகிறதே என்று பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறது தான் நான் வந்தேன். சரியானே இப்படி செய்கிறாங்க கடைக்காரன் கலைச்சிருவான். சரியானே ஆனால் அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அந்த இந்த இவ்வளவு பொருட்களும் இல்லாமல் என்னால் மனநிறைவோடு சந்தோஷமாக இருக்க முடிகிறதே, அது இருந்தால் நான் எண்ணியல் விளைவு அர்த்தம் நிறைந்த அர்த்தம் பொதிந்த முழுமையான வாழ்வொன்றை வாழ்ந்து முடித்து விடுவேன். முதலாவது விஷயம். ரெண்டாவது, இயேசு உண்மையா என்ன சொல்ல வந்தவர், இது நான் சொல்ல வந்தது. சரிதான், இயேசு உண்மையா என்ன சொல்ல வந்தவர், எதற்காக ஆண்டவர் இயேசு நீங்கள் பயணத்திற்கு புறப்படுகிற பொழுது இந்த கைத்தடி பை உணவு எதையும் எடுத்துக்கொண்டு போகாதீங்க, வெறும் கையோடு போங்கன்னு சொன்னவர். நீங்கள் எதுவுமே கொண்டு போக வேண்டாம், நீங்கள் போங்கோ வெளிக்கிட்டு போங்கோ, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், நீங்கள் இந்த பொருட்கள் இந்த விஷயங்களில் நான் நம்பியிருப்பீங்கன்னு சொன்னால், எனக்கு போதுமான சாப்பாடு இருக்கா போதுமான உடுப்பு இருக்கான்னு அந்த கவலை இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயத்தை வடிவம் செய்ய மாட்டீங்கள். மற்ற வந்து நீங்கள் நான் தான் செய்கிறேன் என்ற சாப்பாடு உள்ள பலத்தால் விஷயமெல்லாம் செய்து முடிக்கிறேன் நம்பிக்கொண்டிருப்பீங்களா, ஆனால் அது வந்து வெறும் மனித செயலாக மட்டும் இருக்கும். நீங்கள் உங்களை நீங்கள் வெறுமையாக்கி கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் வெறுமையான பாத்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள், அதற்குள்ளே நான் என்னுடைய அருளை நிரப்புவேன், நான் வந்து உங்களுக்குள்ளே நிறைந்து கொள்வேன். நான் உங்களுக்குள் வந்து நிறைந்து கொண்டிருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் என்னுடைய காரியமாக இருக்கும். புனித பவுல் வடிவாக அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்வார். என்ன புனித பவுல் சொல்றது, வார்த்தைகள் மிக அழகான, அவர் சொல்லுவார், ஆண்டவர் இயேசுவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக நான் அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன், எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறேன், எனக்கு ஆண்டவர் இயேசு போதுமானவராக இருக்கிறார், என் இயேசு எனக்குள்ளே நிறைந்திருந்தால் மட்டுமே போதுமானது, நான் வாழ்வை முழுமையான அர்த்தம் நிறைந்த வாழ்வாக வாழ்ந்து முடித்து விடுவேன். அது வந்து மிகப்பெரிய ரகசியம், நாங்கள் புரிந்து கொள்ளணும். எங்களால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன், உங்களுக்கு டைட்டானிக் படம் பார்த்தீங்களா, என்னையா பூசையில் வந்த வேறு விஷயத்தை கதைங்க, படக்கதைகளும் மாம்பழ கதைகளும். டைட்டானிக் படம் பார்த்துருங்க, டைட்டானிக் கப்பல் ஒன்று இருக்குது தான், கப்பல் பார்த்துருங்க, ரெண்டு கேள்விப்பட்டீங்க, வரலாற்றிலே நடந்த உண்மை அது, படத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் உண்மையாக. டைட்டானிக்ன்றது அந்த வரலாற்றிலே வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு கப்பல், மிக பிரம்மாண்டமாக, மிக வலிமையாக, அவ்வளவு இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து அவ்வளவு வலிமையாக கட்டப்பட்ட அவ்வளவு பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் உண்டு. அந்த கப்பல் லான்ச் பண்ணுற அன்றைக்கு அந்த வெள்ளோட்டத்துக்கு வர அந்த முதல் நாள் பயணத்துக்கு அந்த கரையில் நின்று நாக்களெல்லாம் கூப்பிட்டு உரையாற்று அந்த கப்பல் கப்பல் தலைவன் உரையாற்றுகிறான். அந்த கப்பல் அவ்வளவு பிரமாண்டம், பார்க்க வியப்பாகிறதுக்கு, இன்னொரு கப்பல் இப்படி மனுஷர் செய்த கப்பலாகுது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ இதை அப்போ அந்த அதில் எல்லாரும் பார்த்து வியந்து கொண்டிருந்த பொழுது அந்த கப்பல் தலைவன் வந்து நின்று நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு மிகுந்த ஆணவத்தோடு பேசுவான், மிகுந்த நெஞ்சு உரத்தோடு பேசுவான். அவனுடைய வார்த்தைகள் இதுதான், மக்கள் ஏதோ பாருங்கள், இந்த கப்பலை கடவுளை நினைத்தாலும் உடைக்க முடியாது, இந்த கப்பலை கடவுளை நினைத்தாலும் உடைக்க முடியாது, அவ்வளவு வலிமையாக அவ்வளவு திட்டமிட்டு மிக வலிமையாக கட்டப்பட்டிருக்கு, இதை கடவுளை நினைத்தாலும் உடைக்க முடியாது என்று அவனுடைய வார்த்தைகள். ஆனால் சில மணி நேரங்களில் அதோ பரிதாபமாக நடுக்கடலிலே வரலாறு காணாத ஒரு பிரம்மாண்டமான அழிவாக அந்த கப்பல் உடைந்து ரெண்டு துண்டாக மூழ்கி போனது. இதுவரை அந்த கப்பல் கரை சேரவே இல்லை.
நாங்கள் வெறும் மனித பலங்களிலே, வெறும் மனித சக்தியிலே, என்னுடைய அறிவிலே, என்னுடைய நம்பிக்கையிலே, என்னுடைய பலத்திலே, என்னுடைய சக்தியிலே, என்னுடைய திட்டங்களிலே நான் நம்பிக்கை கொண்டு வேலை செய்ய வழிகிட்டேன்னு சொன்னால், கடவுளை மறந்துவிட்டு என்னுடைய சக்தியில் மட்டும் நம்பிக்கை கொண்டு நான் வேலை செய்ய தொடங்கினேன்னு சொன்னால், இப்படித்தான் இடையில நடுவில் உடைஞ்சு விழுந்துவே கடந்துருவோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிற, யோவான் செய்தியில் சொல்லுகிற வார்த்தைகள் அழகானவை என்னவென்றால், கொடி திராட்சை செடியோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. உங்களால் எந்த செய்ய முடியாது, என்னோடு இணைந்து இருக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான். நீங்கள் என்னோடு இணைந்திருங்க, நான் வாழ்வின் அர்த்தங்களையும் வாழ்வின் முழுமையும் உங்களுக்கு தருவேன். நானே வாழ்வதரும் தண்ணீர், என்னை எடுத்து பருகிக் கொள்ளுங்கள். நானே வாழ்வதரும் உணவு, என்னை எடுத்து உண்டு கொள்ளுங்கள். என்னிடமிருந்து நீங்கள் பலம் பெறுங்கள். உங்களுடைய வெறும் மனித உணவுகள், வெறும் உடைகள் இதெல்லாத்தையும் விடுங்கோ, என்னிடம் பாருங்கள், என்னிடம் பாருங்கள். நான் தான் உங்களுக்கு வாழ்வும் வழியும் ஒளியும் உண்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்கிற இயேசுவை நீங்கள் தேடி வந்தால் வாழ்வின் அர்த்தத்தை முழுமையை கண்டுகொள்வீர்கள். கடைசியாக கண்ணால் ஞாயிற்றுக்கிழமை பூச பிரசங்கம் வைக்கிறேன்னு கூட 4 மணித்தான் சூழ் பிரசங்கம் வச்சு ரெண்டு இல்லாமல் முடிப்போம். சரியா, இந்த கடைசியாக இந்த விஷயம் சொல்லி கொண்டுகிற பொழுது உங்களுக்கு தாவீதுனுடைய கதை தெரியும். தாவீது கோலியாத்தோடு சண்டைக்கு போன பொழுது, அங்கே சவுல் மன்னன் தன்னுடைய சண்டைக்கு வலிக்கிற தம்பி பரவாயில்ல போ, போகைகள் இந்த உடுப்புகளை போட்டு இதுதான் போர் வீரர்கள் உடுப்புகள் ரெண்டு, அந்த தலைக்கவசம், நெஞ்சு கவசம், கை கவசம் எல்லாம் போட்டு வாள்கள் கிட்டி எல்லாம் கையில் கொடுத்து விட, தாவி 2 அடி நடுத்து வைக்கலாம், தொப்பு தொப்புன்னு கீழே விழுகிறான். இதை போட்டு நடக்க இல்லாத ஐயா என்ன செய்கிறான்டா, அப்போ சரியாண்டூர் தாவிது மலவரண்டு எல்லாத்தையும் கலட்டி வச்சு போட்டு 5 கூழாங்கல் எடுத்துக்கொண்டு கவனையும் எடுத்துக்கொண்டு காய்ச்சிட்டு வலிக்கிட்டு போனவன். சரிதானே, அவன் நம்பிக்கை கொண்டிருந்தது இவே இந்த ஈட்டியல் வாள்கள், இந்த நெஞ்சு கவசம் இதெல்லாம் இல்லை. ஏனென்றால் எப்போ அந்த வார்த்தையை வடிவாய் தெரியும்னு சொன்னால், கோலியாத்து கேட்கிறான், நீ என்ன நான் என்று நினைத்தாயே, கல்லுடன் வருகிறாயே. அப்பொழுது தாவீது சொல்வான் மிக வடிவான வார்த்தைகள் சொல்வான், நீயோ உன்னுடைய ஈட்டிகளிலும் வாள்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், நீயோ உன்னுடைய ஈட்டிகளிலும் வாள்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், நானோ படைகளின் கடவுளாகி இஸ்ரேலின் ஆண்டவர்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இதோ என்னுடைய கரங்களில் இருப்பது கல் அல்ல, அது கடவுள். கடவுள் ஒரு கல்லை கொண்டு ஒரு அரக்கனை வெல்வதற்கு சக்தி தரக்கூடியவர். வாழ்விலே எதிர்கொள்கிற அத்தனை சவால்களையும் அத்தனை அரக்கர்களையும் வென்று முடிப்பதற்கு எங்களுக்கு தேவையானதெல்லாம் கடவுள். என் கடவுள் என்னோடு கூட இருந்தால், என் கடவுள் என்னுடைய வாழ்வின் படகுகளுக்குள் இருந்து கொண்டிருந்தால், என்னுடைய வாழ்வின் பயணம் வெற்றிகரமாக மாறும். நான் நிறைவான முழுமையான வாழ்வின் பயணத்தை வென்று முடிப்பேன். ஆண்டவர் எங்களுக்கு பயணிக்கிற பொழுதெல்லாம் சொல்லி அனுப்புகிறார், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாது துணிந்து சந்தோஷமாய் பயணித்து கொண்டே இருங்கள், இறைவனின் அருட்கரத்தின் ஆசி உங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கை அறிக்கிடுவோம்.
வாழ்வின் தேவைகளை நம்பிக்கையோடு இறைவனிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். உலக மக்கள் அனைவரும் இறையன்பை போதிக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் தமது பணிவாழ்வில் ஜேசுவின் அன்பை போதிக்கும் பணியில் அயராது உழைக்கவும் புறக்கணிப்பும் எதையும் பாராமல் சேவை செய்யவும் வேண்டிய ஆற்றலை வழங்கி வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். இறைவன் மீது முழு விசுவாசம் கொண்டிருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்ந்தவர்களாக உலகப்போக்கில் இருந்து நாம் விடுபட்டு இறையரசின் தூதுவர்களாக நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். கொடிய நோயின் தாக்கம், வேலையின்மை, பொருட்களின் விலையேற்றம் என்பவற்றால் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கும் மக்கள் அனைவரும் துன்பங்களில் இருந்து விடுதலை காணவும் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைவர்களுக்காக மன்றாடுவோம். எமது நாட்டின் அதிகாரிகளும் ஊழியர்களும் இக்கட்டான நோய் பரவலின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்ற எடுக்கப்படும் எல்லா செயற்பாடுகளிலும் எவ்வித பாகுபாடும் புறக்கணிப்பும் காட்டாமல் மனித நேயத்துடன் நடத்தி கொள்ள வேண்டுமென்று வரங்களை வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிருக்கும் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடும் உரிமையோடும் உம்மிடம் நாங்கள் வாய்விட்டு சொல்லி கேட்கிற எங்களுடைய வாழ்வின் தேவைகளையும் எங்கள் மனங்களுக்குள்ளே நாங்கள் பாரமாய் சுமந்து கொண்டு வந்த உம்முடைய வாழ்வின் தேவைகள், ஏக்கங்கள், தவிப்புகள், தாகங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களுக்குள்ளே தருகிறோம். இறைவா, உமக்கு சித்தம் என்றால் இவை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்விலே வரங்களாக தந்துட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயிரும் அது இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது, ஆண்டவரின் இருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியே பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, ஈரவிருந்தி அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் மேல்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகமை புகழ்ந்தேற்றும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உண்மையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் அறி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்துதர்களுக்கு மொழிந்திர எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். சமரியின் விருந்து களைக்கு பெற்றோர் பெரு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும்.
அறிவித்தல்கள். பல நாட்களின் பின் திருப்பலி ஒப்புக்கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளியை பேணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொது நன்மை கருதி தனிமைப்படுத்தப்பட்டோர், முடக்கப்பட்ட இடங்களில் இருப்போர் திருப்பலிக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். பேராலயத்தில் நாளாந்த திருப்பலிகள் வளமை போன்று 5:30 நடைபெறும். இன்று 2 திருப்பலியின் நிறைவில் மறைக்கலி வகுப்புகள் ஆரம்பமாகும். வருகிற புதன் மாலை 4 இம்முறை முதன்மை அருட்சாதனத்தை பெறவிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கான கூட்டம் நடைபெறும். எனவே உங்களுக்கு தரப்பட்ட செவ அட்டைகளில் இருந்து பிள்ளைகளிடம் செபங்கள் கேட்கப்படும். தகுதியானவர்கள் மட்டுமே வகுப்புகளுக்கு உள்வாங்கப்படுவார்கள் என்பதனை நாங்கள் அன்போடு அறியத்தருகிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான விசேட திருப்பலி மாலை 5 நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான ஒன்று கூடலும் நடைபெறும். வருகிற வார வழிபாடுகளை சிறப்பிக்க 1 வட்டாரத்தினரை அழைத்து நிற்கிறோம். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாருங்கள்.